ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் ஸ்வீட்லெஸ் பால் கோவாவை வச்சு நம்ம வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா ரெடிமேட் பேக்கெட் வாங்கவே மாட்டோம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன் இது சர்க்கரை இல்லாத கோவா இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு சில பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கு கால் கிலோ அளவுக்கு நம்ம கோவா எடுத்தோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பால் பவுடர் இருந்தால் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து இதை நம்ம ரசகுல்லா செய்யும் போது பன்னீரை வந்து வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சு எடுப்போம் இல்லைங்களா அது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ரெடிமேட் பேக்கெட் வந்து இந்த அளவுக்கு ஹார்டாக வந்து பிசையணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கலந்தாவே போதும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது எந்த கட்டியும் இல்லை இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் சக்கரை பாகு கா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி இப்போ வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பாகு செய்யணும் இல்லைன்னா அது ஒரு தீஞ்ச வாடை மாதிரி வந்துடும் சக்கரெலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை கம்பி பதம் இருந்தால் போதும் இந்த மாதிரி கரண்டியில் நம்ம இருக்கிற பாகை தொட்டு இப்படி எடுத்தோம்னா லைட்டாக ஒரு பிசுக்கு தன்மை இருக்கணும் ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அதில் விட்டுருக்கேன் கேரம்லேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் உருண்டைகளை உருட்டிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன க்ராக் கூட இல்லாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சாஃப்டான உருண்டைகளை உருட்டிட்டு நம்ம பொறிக்க வேண்டியது தான் எடுத்துக்கிட்ட அளவில் எனக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு குலாப் ஜாமூன் கிடச்சிச்சு இந்த சைஸில் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் சன்ஃப்ளவர் ஆயிலை நான் பொறிக்கிறேன் நெய்யில் வேணாலும் பொரிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒன்று ஒன்றா அதுவே மேலே எலும்பி வரும் லைட்டாக திருப்பி விட்டுட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எண்ணெயை சுற்றி விட்டோம்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஈவனாக வெந்து வரும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிச்சு எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம உடனே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துற வேண்டியது தான் சப்போஸ் பாகு சூடு ஆறிடுச்சோன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பேட்ச் நம்மளுக்கு வந்தது இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்குது அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்த்தோம்னா சூப்பரான குலோப் ஜாமூன் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்